மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினடெக்ஸ். நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் அவரோட நடிப்பில், ரோஹித் எம்ஜி அவர்களோட இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் இராட்டா. இந்த படம் வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அஞ்சலி அவர்களாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. மலையாள படமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கியத்தன்மையோடுமே அந்த படம் வந்து அணுகப்பட்டிருக்கும். இப்போ இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் நம்ம படிக்கும்பொழுது அந்த படிக்கும்போது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு இருக்கும். அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, இந்த கதை எப்படி முடிய போகுது அப்படின்னு. அதே மாதிரி அந்த கதைகளை வாசி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வுகளை நம்மளால் வந்து வார்த்தைகளால் சில தருணங்களை வந்து விவரிக்கவே முடியாது. சில நேரங்கள் நம்மளே வந்து அதை பற்றி எழுதலாம், இதை பற்றி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு எழுதும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வார்த்தை கூட சிக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தையே வந்து எப்படி வந்து அணுகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பே வரும். அந்த மாதிரியான கதைகள் நிறையா இருக்குது. புதுமைப்பத்தன் கதைகள் இருக்குது. அது மாதிரி வந்து ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் அந்த மாதிரியான நிறைய கதைகள் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம ஞானக்குத்தன் அவரோட கதைகள் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ரைட்டர்ஸ் தமிழில் இருக்காங்க, மலையாளத்தில் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து வாசிப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து என்னால் திரை மூலியமாகவும் கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக டேரக்டர் ரோஹித் எம்ஜி கிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த படத்து மூலியமாக வந்து நான் சொல்லி அடித்தா கில்லிடா அப்படின்ற மாதிரி வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காப்புல. பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷயம் வந்துட்டு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு பத்து, அந்த கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் என்னால் வந்து அதை பற்றி வேறு எதை பற்றியுமே என்னால் யோசிக்கவே முடியல. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு புத்தகம், அவ்வளோ பெரிய ஒரு புத்தகம் படித்ததுக்கப்புறம், ஒரு பெரிய ரைட்டரோட ஒரு புத்தகம் படித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அது மாதிரி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி இருந்துச்சு. இன்னும் மனசு எப்படி பண்ணிட்டாப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு டபுள் ரோலு ஜோஜ் ஜார்ஜ் அவர்களுக்கு ஒரு ரெண்டு கதாபாத்திரம் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லவனாக இருப்பேன், ஒருத்தர் கெட்டவன் இருப்பான், இல்லை ரெண்டு பேருமே நல்லவனாக இருப்பானுங்க, அவனுக்குள்ளே இடையில வந்து சண்டை வந்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம் இருக்கும், அந்த ஒத்து போகிற விஷயத்தினால ஒரு சண்டைகள் வரும். ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிகளில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் அதுவே வந்து ஒரு வேறு ஒரு கோணத்தில் இந்த மனித இயல்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சி. நிறையா விஷயங்கள் வந்து மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பயத்தினால ஒரு விஷயத்தை விடுறதை விட மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சினால விட்டு போகிற விஷயம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை திரும்ப வருவானான்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து எப்பயுமே வந்து அவனை வந்து குத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் அவனால் வந்து அதை பண்ணவே முடியாது. பயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் உடஞ்சி போய் திரும்ப அந்த விஷயத்தை வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் குற்ற உணர்ச்சி அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து இயக்குனர் இந்த படத்தில் வந்து ஒரு ஆணித்தனமாக அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காப்புல. உண்மையிலே படம் பார்த்து பத்து நிமிஷம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஆளுமைகளே வந்து இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தன்னுடைய முகநூலில் ட்விட்டரில் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பற்றின கருத்துக்கள் எழுதியிருந்தாங்க. நான் அதெல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படம் வந்து சாதாரண ஒரு இரட்டையர்களை வச்சு இப்போ ஒரு சினிமா தன்மையோடு எடுக்கப்பட்ட ஒரு படமாக மட்டும் இல்லாமல் பல கேள்விகளும் பல விவாதங்களையும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தன்மைகளையும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே வந்துச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து ரெண்டு கேரக்டர்ஸில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ரெண்டு பேத்துக்கு இடையில எப்படி இருக்குது, அவனோட ஃபேமிலி பேக் டிராப் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனித மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வக்கரத்தை ஒவ்வொரு கேரக்டர்ஸாக வந்து பிரதிபலிப்பாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள். அப்படி பிரதிபலிப்பாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரங்களில் ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு தண்ணியில் எறிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் சேரும் பொழுது என் வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த வக்கரம் திரும்ப வந்து தம்முடைய முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்ற மாதிரி வந்து திரும்ப என் வாழ்க்கையிலே வந்து அந்த வக்கரம் வந்து உட்காரும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளால் வந்து அதை பட்ட அனுபவிச்சவங்களுக்கு தான் அது புரியும். ஆனால் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக காட்சி மொழி மூலியமாக இயக்குனர் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துட்டாரு. சில விஷயங்கள்லாம் என்னால் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல வார்த்தைகளால். ஏன்னா படம் பார்த்துட்டு பத்து நிமிஷம் அப்படி தான் உட்காந்துருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜோஜ் ஜார்ஜ் அவர்கள் வந்து அட்டகாசமாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இயக்குனர் அவர்களுடைய திரைக்கதை யுக்தி மட்டும் இல்லாமல் அவருடைய ரைட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு ரைட்டராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இயக்குனர் அவர்களுக்கு. தொடர்ந்து இது மாதிரியான நிறைய கதைகள் எழுதினார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.